me a god. You call me a god. அனிமல் படத்தினுடைய இரண்டாவது பாகம் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுதா அப்படின்னு கேட்டா, ஆமா, அந்த வார்த்தைகள் உண்மையாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கி அதிகமாகிருக்கு. அனிமல் படத்தினுடைய இரண்டாவது பாகத்திற்கான தயாரிப்பு வேலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதா செய்திகள் வெளியாகுது. பாபி தியோல் அப்படிங்கிற அந்த நபருடைய முகம் அப்படிங்கிறது இன்றைக்கி பேன் இண்டியா முகமாக மாறி போய் நிற்கிது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்துக்கான நெகட்டிவ் விமர்சனங்களே அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததுனுடைய விளைவு தான் இது. அவர் இடையில ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தார். அந்த செய்தி என்னென்னா, அவருடைய மகன் தன்னுடைய வார்த்தைகளில் பதிவு செஞ்சது மாதிரி, அப்பா என்னப்பா பொழுதோடு வீட்டிலே உட்காந்துருக்க, படத்துலலாம் நடிக்க போக மாட்டியா அப்படின்னு. அந்த மாதிரியான நேரத்தில் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டதாகவும், அதிலிருந்து ஓவர் கம் ஆகி வெளியில் வர்றதே பாபி தியோலுக்கு பெரிய அளவிலான சவாலாக இருந்ததாகவும் சொல்கிறவங்க இருக்காங்க. அதற்கு பிறகு சல்மான்கான்கிட்ட கிடைத்த அன்பின் காரணமாக அவர் வந்து ஒரு ரீஓப்பனிங் கொடுத்துருந்தார். அந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்தப்பட்டு தான் இப்போது அனிமல் படத்தில் அவர் வில்லனாக நடிச்சிருக்கார். அதனால் சல்மான்கானை எப்பயும் ஒரு மாமு அப்படின்னு தான் கூப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் அப்படின்னா, இது அப்படியே ஆப்போசிட்டாக, லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற மாதிரியான நபர், இவரை வந்து மனநல பரிசோதனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான புகார் ஒன்று ஹைகோர்ட்டில் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இது பெரிய அளவில் செய்தியாக சொல்லப்படுது. ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, அதிக அளவில் வன்முறை காட்சிகள் இடம்பெற்ற படம் லியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இது ஹைகோர்ட்லேயே கேஸ் ஆன உடனே இது விளம்பரத்துக்காக பேசக்கூடிய பேச்சாக இருக்குமோ அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஆனால் ஹைகோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, ஓ அப்படியா, நிறையா வன்முறை காட்சிகள் இருக்கா, அப்படியா, என்னென்ன காட்சிகள்னு காட்டுங்க. மனநல ஆலோசனை எதுக்கு, ஒரு டைரக்டர் எதுக்குங்க அந்த மாதிரியான நிகழ்வுலாம் பேசுகிறீங்க அப்படின்னு வழக்கறிஞரை பார்த்து கேட்ட உடனே, இல்லைங்க இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறவங்கெல்லாம் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதியும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, சரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ வன்முறை காட்சிகள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பட்டியலிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் நமக்கு பாபி தியோவில் ஞாபகம் வருது, அனிமல் படமே ஞாபகம் வருது. அந்த படத்தில் இல்லாத வன்முறை காட்சிகளாக இங்கே லியோ படத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்க தோணுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, கேப்டன் மில்லர் இந்த படத்தினுக்கான ரிலீஸ் வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. அந்த ரிலீஸில் தனுஷ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளையும் இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நான் 2002 காதல் கொண்டேங்கிற படத்தில் நடிக்க வந்தப்போ பெரிய அளவில் கஷ்டப்பட்டேன். அப்போலாம் வந்து சின்ன சின்ன துளிகள் மாதிரி எனக்கு ரசிகர்கள் சேர்ந்தாங்க. இன்றைக்கி அவங்க பெருவெள்ளமாக காட்சி தர்றாங்கன்னு கேப்டன் மில்லருடைய அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசிய காட்சிகள். இந்த படம் பெரிய அளவில் வெற்றியடையும் காரணம் என்னென்னா, கொண்டை போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது, நல்லா நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால தான். இந்த படம் வந்து ஒரு வரலாற்று பின்னணி இருக்கக்கூடிய ஒரு படம் தான். இதில் வன்முறை காட்சிகள் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத தாண்டி வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உறுதிபட தெரிவித்தார். இதே நிகழ்வில் தான் என்னோடு சேர்ந்து வேலை பார்த்த ஒரு செய்தியாளருக்கு நிகழ்ந்த கசப்பான அனுபவங்களும் இந்த இடத்துல அரங்கேறியிருக்கு. அந்த நடிகை இப்போது கேப்டன் மில்லர் படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ஒரு ஆண் தவறாக நடந்து கொண்ட நிகழ்வு வந்து அந்த இடத்துல நிகழ்ச்சியில் அரங்கேறிச்சு. அப்போ அந்த சகோதரி வந்து ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சட்டையை பிடித்து இழுத்து அடித்த காட்சிகள் அரங்கேறிச்சு. இது எல்லாமே இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலை உலகம் சார்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் பிரசாத் சிக்னேச்சரில் அப்பப்போ பேசுவோம். அக்வாமேன் அப்படிங்கிற படத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் நெட்ஃப்ளிக்ஸ்லையாவது தேட்டர்லையாவது அந்த படத்தை போய் பாருங்கள். பாகுபலி படம் அப்படிங்கிற ஒரு படம் விஷுவல் ட்ரீட்டாக எப்படி தமிழ்நாட்டில் பேசப்படுதோ அதே மாதிரியான ஒரு படம் தான் இந்த அக்வாமேன் அப்படிங்கிறது. இப்போது த லாஸ்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு இரண்டாவது பாகத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த அக்வாமேன் அப்படிங்கிற படம் வந்தப்போ இங்கிலீஷ் படம் தான், ஆனால் அது எதுக்காக எடுத்தாங்க அப்படின்னா, ஒரு காட்சிக்கான பிரமிப்பு இருக்கும். அதில் பார்த்தோன்னா நமக்கு கடலுக்கு அடியில் இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, எப்படி நம்ம குப்பைகளை கொண்டு போய் கடலில் கொட்டுறதுனால கடல் வந்து திருப்பி சுனாமி மாதிரியான பேரிடர் வரும்போது எப்படி அது எச்சியை துப்பி வெளியில் போடுற மாதிரி இருக்கக்கூடிய குப்பைகளெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுருது. கடல் எதுவுமே கெட்ட பொருட்களை வச்சுக்காது. ஒரு டெட் பாடி இருந்தால் கூட அதை அப்படியே தூக்கி வெளியில் தூக்கி போட்டுரும்.
இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய கப்பலை எப்படி மாசுபடுத்துகிறாங்க, அதுவும் அந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார் இயக்குனர். இப்படி போயிட்டுருந்து அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் கடைசியில் வந்து அந்த தப்பு செஞ்ச தன்னுடைய சகோதரரையே சிறப்பிடித்து வச்சுருவார் ஹீரோ. ரெண்டாவது பாகம் எப்போ வரும் அப்படின்னு பெருசாக எதிர்பார்த்தாங்க. அதுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் ஜேம்ஸ் கேமரூன் அவதார் படத்தையே இந்த படத்தை பார்த்து அவர் எடுத்ததாக சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அந்த கடல் ரிலேட்டடான காட்சிகளை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறது தான் இந்த அக்வாமேன். இப்போ இந்த லாஸ்ட் கிங்டம் அப்படிங்கிற இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். எதிரியை பழிவாங்கக்கூடிய நிகழ்வு, இயற்கையை மாசுபடுத்துகிறவன் தப்பானவன் அப்படின்னு காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்வு. இது ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்களான்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பார்ட்டு மாதிரி செகண்ட் பார்ட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மொதல் ஃபஸ்ட்டு பார்ட்டை ரொம்ப சூப்பராக எடுத்தவங்க எல்லாருமே ரெண்டாவது பார்ட்டை சிறப்பாக எடுப்பதில்லை அப்படிங்கிற புகார் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அது இந்த லாஸ்ட் கிங்டம்லேயும் உருவாயிருக்கு. ஒரு மன்னர், மன்னருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, அவங்க எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. இது லாஸ்ட்டில் வந்து எதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக இல்லாமல் இருக்கிறது. ப்ரொமோ காட்சிகள் மாதிரி வந்து டக்கு டக்குன்னு வந்து விஷுவலில் வந்து எல்லாமே அடியாயிருது. அதாவது என்னென்னா, ஒரு காட்சி திரையிடுறாங்க அப்படின்னா அந்த காட்சியினுடைய நீளமான கோர்வை இருக்கும்ல, ப்ரொமோவில் காட்டுற மாதிரி ஒரு ஷாட் ஒரு ஷாட் ஒரு ஷாட் ஒரு ஷாட் இப்படி காமிச்சோம் அப்படின்னா படம் பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகும், இது ப்ரொமோவா இல்லை படமாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கான காட்சிகள் தான் இதில் வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. குறுகிய நேரமாக இருந்தாலும் ஒரு குறுகிய கால ப்ரொமோவாக மட்டுமே திரைப்படமே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லாஸ்ட் கிங்டமினுடைய நெகட்டிவ் விமர்சனமாக பார்க்கப்படுது. ஆனால் இது ஒரு கண்டிப்பாக பாகுபடி படம் மாதிரி ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். This nation. You call me a. You call me a.